தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரள மாநிலத்தில் நிபா வைரஸால் இருவர் உயிரிழந்துள்ள நிலையில் தமிழ்நாடு கேரள எல்லையில் பயணிகளுக்கு பரிசோதனை செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டெங்கு காய்ச்சல் தன்மை தமிழகத்தில் கட்டுக்குள் உள்ளதாகவும், நோய் தடுப்பு நடவடிக்கை தொடர்பாக சுகாதாரத்துறையினரின் சிறப்பு கூட்டம் வரும் 16ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அந்த 1ஆம் தேதி ஜனவரி 1 இந்த இன்று வரை 3 இறப்புகள் இருக்கிறது. 3 இறப்புகளும் ஒரு பெரிய அளவில் வருத்தத்திற்குரிய ஒன்றுதான். ஆனால் இதுவே 2017-18 ஒவ்வொரு நாளுமே நூற்றுக்கணக்கானவர்கள் டெங்குவினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எடுத்த தீவிரமான நடவடிக்கைகளின் காரணமாக இப்போ அந்த டெங்கு பாதிப்பு என்பது பெரிய அளவில் கட்டுக்குள் இருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மருத்துவக் கல்லூரியின் முதல்வர்கள், இணை இயக்குநர்கள், துணை இயக்குநர்களுடனான ஒரு கூட்டத்தை டெங்குவுக்காக பிரத்யேகமாக நடத்தவிருக்கிறோம். 16ஆம் தேதி காலை 10 மணிக்கு நம்முடைய சென்னையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படவிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் டெங்குவை இன்னமும் கூடுதலாக கட்டுப்படுத்துவதற்கு மற்ற துறைகளோடு ஒருங்கிணைந்து, குறிப்பாக உள்ளாட்சி அமைப்புகளோடு ஒருங்கிணைந்து இந்த டெங்குவுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, வீடுகளை சுற்றி தேங்கி நிற்கிற தேவையற்ற நீரை போக்குவது, இது மாதிரியான பல விஷயங்கள் அங்கே கலந்தாலோசிக்கப்படுகிறது.